ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். ஹரித வர்க்கம். எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் அன்குக்கூடா சமைக்காமையே அப்படியே யூஸ் பண்ணலாங்கிறதுல பார்த்துட்டுருக்கோம். அதில் அடுத்தது ரேடிஷ், முள்ளங்கி, மூலகம் அப்படிங்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, பாலம் தோஷஹரம், விருத்தம் த்ரிதோஷம், மருதாபகம், ஸ்னிக்த சித்தம், விசுஷ்கம், து மூலகம் கஃபவாதஜித். என்ன அப்படின்னாக்க, பாலமூலகம் அதாவது ரொம்ப டெண்டராக இருக்கக்கூடிய எலசாக இருக்கக்கூடிய முள்ளங்கியை வந்து சாப்பிட்டோன்னாக்க வாயு நன்னா குறையுமா. ஆனால் இதுவே நிறையா முத்தலாக இருக்கக்கூடிய ஒரு முள்ளங்கியை சாப்பிட்டோன்னாக்க எல்லா தோஷங்களையும் பிரகோபம் பண்ணி கொடுக்குமா, ஜாஸ்தி பண்ணி கொடுக்குமா. ஆனால் இதையே வந்து குக் பண்ணி சாப்பிட்டோன்னாக்க ஏதாவது ஒரு நெய்ப்புத்தன்மை, நெய்யோ இல்லைனாக்க எண்ணெயோ விட்டு சாப்பிட்டோன்னா அது வாயுவை குறைக்குமா. ஆனால் அதையே காய வச்சு சாப்பிட்டோன்னாக்க, காஞ்சதை சாப்பிட்டோன்னா கபத்தையும் வாயுவும் நம்ம அது குறைக்குமா. அதனால தான் முள்ளங்கியை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி, அதனால தான் முள்ளங்கி வெங்காய சாம்பாராக வந்து த்ரிதோஷஹரம் ப்ளஸ் நல்ல வாயுவை குறைக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்ல விஷயமும் கூட. அதனால்தான் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் மாப்பிள்ளை வரும்போது பார்த்தாக்க முள்ளங்கி வெங்காய சாம்பாராக அப்போ நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து ரெசிபீஸ் வந்து பண்ணியிருக்கா போல இருக்குது. இது வந்து முள்ளங்கியை பற்றி போஜன குதூகலத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கா, இதே மாதிரியே மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடுத்த சந்ததியினரை வளர்க்குறதுக்கு, போஷணமாக வளர்க்குறதுக்கு பீஜோத்பத்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை டெடிக்கேட்டடாக பண்ணிட்டுருக்கா அந்த காலத்தில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு ஒரு திரவியங்களுக்குமே ஒரு ஒரு யூனிக்கான குவாலிட்டி இருக்குங்கிறதுனால தான் அதோட சிமிலரான குவாலிட்டிஸ் உண்டான விஷயங்களை சேர்க்கறா ஆகாரத்தில் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். நன்றி.